ராதே கிருஷ்ணா தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம் அடுத்த எபிசோட் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆனால் இந்த கேள்வி யாரு கேட்டாங்கிற அந்த குழந்தையோட பேர் சொல்லப்போறதில்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்ட் கேர்ள் நம்மக்கிட்ட ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து இந்த சீரீஸ் பார்க்குறோம் கேன் யூ ஹெல்ப் மீ அவுட் சொல்லுமா அப்படின்னதும் மணி எனக்கு யூத் ஏஷியா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் உண்மையில யூத் அண்ட் என்னன்னு எனக்கு தெரியலை ஏஷியான்னு முடியறதுனால ப்ராபப்ளி அது ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு இடம் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு வீசாக ப்ரே பண்ண சொல்லி கேட்குறா போல இருக்குன்னு அந்த ஊருக்கு நீ எதுக்காக போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு அந்த அதை கேட்டதும் அந்த பொண்ணு சொன்னது இல்லை இல்லை அது ஊர் இல்லை பின்ன அது என்ன ரொம்ப பெயின் இருக்கிற வாழ்க்கு டெத் இஸ் பெட்டர் தென் பெயின் அப்படிங்கிறவர்களுக்கு அவளை மர்சி கில்லிங் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இது என்னது ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கெல்லாம் பெயின் அவ்வளோ ஜாஸ்தின்னா எங்கே வலிக்கிறது எந்த பார்ட் ஆஃப் த பாடியிலும் எனக்கு வலிக்கிறது இந்த அளவுக்கு நீ மரணத்தை வலிய காட்டில் வலிய காட்டிலும் மரணத்தை சூஸ் பண்ணுறனா இஃப் யூ ப்ரிஃபர் டெத் டு பெயின் எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் வலிக்கிறது கையா காலாக என்ன வயத்தை வயத்தை வலிக்கிறதா எங்கே அப்படின்னோடனே இல்லை எனக்கு இங்கே வலிக்கிறது மனசு ஹார்ட் புரோக்கன் ஹார்ட் மனது அப்படியே மனஸ் மனசோடைய வழி தாங்கலை அப்படின்னொடனே நான் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்குமே மனது வலி அப்படிங்கிறதுக்கு தீர்வு ஒன்று இந்த குடி போதை இந்த மாதிரி அல்லது சுயசைடல் டெண்டன்சிஸ் அதனால தான் பார்த்தா இப்போது ரீசெண்ட் மந்த்ஸில் அதுவும் நம்ம இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்குள்ள அவ்வளோ சூயசைடல் டெண்டன்சீஸும் தற்கொலை முயற்சியும் டிப்ரெஷனும் க்ளூமியாக யாரும் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி இருக்கமாக இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ப்ராபப்ளி ஆஃப்டர் கோவிட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளே நிறைய நம்ம சேஞ்சஸ் பார்க்கக்கூடும் அதை அது சொன்னப்புறம்தான் அது கவனிக்கும் போது எல்லா குழந்தைகளுக்குமே இது மனசுக்குள்ள இருக்கு அப்போ இதுக்கு என்ன தீர்வு தீர்வை செய்வோம் தீர்வை தீர்வை யுத்தம் செய்வோம் தீர்வை நோக்கி சமகாபா மதமாபா கமரிசனி சமகாபா மதமாபா சமகபா மதமாபா எாருக்கும் மனதுல வலி இருக்கிறவர்கள் எல்லாருமே தற்கொலை தான் பண்ணிக்கணும்னா இப்போ உலகமே எக்ஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குள்ளயும் வலி இருக்கு எல்லாருக்குள்ளயும் மனசுல ப்ராப்ளம்ஸ் தான் ஆயிரக்கணக்கான ப்ராப்ளம்ஸ் வச்சுதான் ஆனால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஐ இன் ஃப்ரான்ஸ் ஐம் இன் சுவிட்சர்லேண்ட் ஐ இன் டென்மார்க் ஐ பாட் திஸ் பேக் எனக்கு இந்த ஷூஸ் அந்த செப்பல் இதெல்லாம் நம்மளுடைய துக்கத்தை மறைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயமா தோன்றதே தவிர உண்மையில் ஹாப்பினஸ் இருக்கிறவா இதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது எல்லாருக்குமே ஒரு துக்கம் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் அதுக்கு தீர்வு தற்கொலைன்னா ஹோல் வேர்ல்டு தற்கொலை தான் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே குறை ஒன்றும் இல்லாதது கோவிந்தன் மட்டும்தானே தவிர எல்லாருக்குமே குறை உண்டு அந்த குறைய நம்ம எப்படி நீக்கிக்கிறது அந்த குறையோடையே எப்படி வாழ கற்றுக்கிறது சில சமயம் அந்த குறையை நீக்க முடியும் வி கேன் சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ் வி கே நாட் சால்வ் அந்த ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ண முடியாது அதை அக்செப்ட் பண்ணணும் அதுதான் ராமர் சொல்றார் பரதன் வந்து அழகா காட்டில் ராமா நீ தான் இந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஏத்துக்கணும் நீ இதை எப்படி விட்டுட்டு வந்துட்டியே உனக்கு ராஜ்யமும் போச்சு என்னால் இதெல்லாம் நேர்ந்துதாச்சு இப்படி இப்படி நேர்ந்துதா என்னால் இதெல்லாம் நேர்ந்துதா உன் ராஜ்யம் போய் இப்போ அப்பாவும் போயாச்சு எல்லாமே இப்படி ஆழ்த்தேங்கும்போது அப்போது அப்போ ராமர் அழகா பரதன் கிட்ட சொல்றார் எல்லா விஷயமும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைப்பா சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் து ஜீவிதம் நம்ம வந்து எல்லாமே சேர்றதெல்லாம் செலவழியும் எல்லாமே யார் யார் பதனாந்தா சமுட்சையாக யார் யார் ரொம்ப செலிபிரிட்டியா இருக்காளோ ரொம்ப ஃபேமஸ் அவள் ஒரு நாள் ஏனியா ஏறணும் அப்படின்னா ஏனி இறங்கிதானே ஆனோம் ஏறுற இறங்கி இறங்கிதானே ஆனோம் அங்கேயேதான் நான் இருப்பேன் ஏனே பிடிச்சின்னு தொங்குவேன்னு சொல்ல முடியுமா பெரிய புகழ் உச்சியில போனவாளும் தான் ஆணும் அப்படின்னா கூடினவர்கள்லாம் பிரிந்துதான் ஆணும் சம்யோகா விப்ரயோகாந்தா அப்பா போயிட்டா அம்மா போயிட்டா அவா போயிட்டா இவா போயிட்டா ரொம்ப சொந்த பந்தங்கள் போயிட்டா ரொம்பவே எனக்கு நெருக்கமான பிலவெட்வான்ஸ் போயிட்டா இல்ல அது வந்து காதல் தோல்வி இப்படி சொல்லி மரணத்தை நம்ம விரும்ப முடியாது யூத்தனேஷியா அப்படிங்கிறது கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கூட கொடுக்க மாட்டாளாம் ஒரு இருபது வருஷமா கோமால ஒரு இருபது என்ன நாற்பது வருஷமே ஒரு பேஷண்ட் கோமாவில் இருந்தா கூட மரிசிக்கலைங்கன்னு அந்த பேஷண்டால் என்ன யூஸ் அப்படின்னு யூத்தனேஷியா கொடுக்க மாட்டாளாம் எப்போ வேணால் அந்த உயிர் மறுபடியும் துளிர்த்து எழும் கல்யாணி பத்த காத்தேயம் லௌகிக பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷாரு பி அப்படின்னு சீத வந்து சீதைக்கே ஒரு சமயம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு அளவுக்கு ஏன்னா யாருமே அவளை சுத்தி அவளுடைய மனிதர்கள் லவ்டு விடுங்கோ மனிதர்களே இல்ல எல்லாமே ராட்சச கூட்டம் ஒரு ஒரு ஹாஸ்டைல் அட்மாஸ்பியர்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஒரு பத்து மாசமா வெட்டிடுவேன் உன்னை கொலை பண்ணிடுவேன் உன் கண்ணை பேத்துடுவேன் உன்னுடைய ஹிருதயத்தை பழந்துடுவேன் உன்னை சாப்பிட்டுடுவேன் உன்னையே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கு மத்தியில் சீதை இருக்கா அப்போ கூட அவ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கல ஷி வைட்டட் ஏன்னா ஷி ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹர் ஷி ஹேட் கான்ஃபிடென்ஸ் இன் ராமா ராமர் வருவார் நமக்கு கரெக்டான அந்த சமயத்தில் நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் காத்துட்டு இருந்தானா அங்கேருந்து வந்து ராவணன் ரெண்டே மாச காலம் உயிர் பிச்சை தரேன் அப்படின்லாம் சொன்னதும் இவன் யார் எனக்கு உயிர் பிச்சை போடுறது எனக்கு சொந்தம் இல்லையே எந்த ஒரு பெர்சனோட உயிரும் நம்மளுடைய உயிர் நமக்கு சொந்தம் இல்ல நாமே நமக்கு சொந்தம் இல்ல நம்ம அந்த பகவானுக்கு சொந்தம் வி ஆர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் காட் அப்போ ப்ராப்பர்ட்டியை யார் சொந்தக்காரனோ அந்த சொந்தக்காரன் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து 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 அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுப்பான் டஸ்ட் பண்ணி வச்சுப்பான் தொடச்சி வச்சுப்பான் எப்போ வெளியில் எக்ஸிபிட் பண்ணணுமோ எக்ஸிபிட் பண்ணுவான் எப்போ பூட்டி வச்சுக்கணுமோ பூட்டி வச்சுப்பான் பார்த்து 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 அதை ரொம்ப பொக்கிஷமாக மெயின்டைன் பண்ணுவான் நம்ம எல்லாருமே ஒரு பொக்கிஷம் அவனுடைய பார்வையில் ஃபார் ஹிம் ஃபார் காட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இஸ் அ ட்ரெஷர் ஒரு ஒரு ஜீவனும் ஒரு ரத்தனம் அந்த ரத்தனத்தை தன் திருவடியில் சேர்த்துக்கிற வெக் வரைக்கும் அவரும் தூங்க மாட்டார் அவரும் அந்த பைனாக பாயை விட்டு எழுந்துக்க மாட்டார் அப்படின்னு ரங்கநாதருடைய திவ்வதேச வைபவத்தில் ஸ்ரீ அண்ணா ஒரு ஸ்லோகம் எழுதி எழுதியிருக்கார் அப்படியே பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கார் கடன் கொடுத்தவன் வந்து வீட்டு வாசல்ல படுத்துற படுத்துக்கிற மாதிரி அந்த காலத்துல கடன் கொடுத்துட்டானா திருப்பி கொடுக்கலையானா வீட்டு வாசல்ல அப்படி படுத்துருவான் இப்போ இவர் என்ன கடன் கொடுத்தார் இப்படி படுத்துட்டு இருக்காருன்னு கேட்டானா ஜீவன்கிற சொத்தை எழுந்துட்டார் நம்மளெல்லாம் மறுபடியும் மீட்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் காட் இஸ் தேர் ஃபார் எதுக்காக 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 பக்தி மதம் ஒரு ஒரு ஹோப்பும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தெய்வம் துணை தெய்வம் துணை அப்படின்னு பாரதியார் பாடுறார் இல்லையா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஓடி விளையாடு பாப்பா அப்போ தெய்வம் நமக்கு துணை அடி பாப்பா தெய்வம் நமக்கு துணையா இருக்கும்போது நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் தட் காட் பக்தியோட ரிலிஜனோட கிரேட்டஸ்ட் பர்பஸ் நம்ம எந்த சேலஞ்சையும் அவனுடைய துணை சரண்டர் பண்ணிட்டு அவன் இருக்கான் எனக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு அப்பாவா இருக்கார் அம்மாவா இருக்கார் பிரதராக இருக்கார் என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கார் அப்படிங்கிற அந்த தான் இத்தனை பேர் பாரதிய மக்கள் எல்லாருமே ஏன் பாரதிய மக்கள் உலக மக்களை எல்லாரும் ஜெயிச்சு ஜெயிச்சுண்டு எல்லா சேலஞ்சஸையும் என்ன பக்தி சுவாமி அப்போ அந்த ரூட் ஃபவுண்டேஷன் சுவாமி இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் நமக்கு பெருமாள் இருக்கார் நமக்கு சிவன் இருக்கார் முருகன் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா யாருமே தற்கொலைல ஈடுபட மாட்டா அதுதான் சீதா சொல்றா ஏதி வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து நூறு வருஷத்துக்கு கழிச்சாவது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காதா அப்படிங்கிற ஹோப் ஆஃப்டர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது சும்மா அவர் சொல்ற ஒரு பீரியட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் இவ்வளோ வருஷம் கழிச்சும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டார்க் டன்னல் கிடைக்குங்கிற அந்த நஜமாயிடுது என்னுடைய கதையில் ஹனுமன்னு நீ வந்து இப்போ நிற்கிறியே நீ எனக்கு நல்ல செய்தி சொல்கிறியே நீ நன்னா இருப்பா அப்படின்னு சீத்த சொல்கிறா அப்போது யாருடைய உயிருமே அவனுக்கு சொந்தம் நம்போ அவனுக்கு சொந்தம் நம்போ நம்மளுடைய உயிரை மாய்த்து கொள்ளவோ இல்லை தற்கொலை முயற்சிக்கவோ நமக்கே ரைட்டு கிடையாது லீகலாகவும் அதை ஏன் குற்றம் அப்படின்னு சொல்கிறான்னா வீட் ஹேவ் ஹ ரைட் டு கில்ல அவர் செல்ஃப்ஸ் அண்ட் தற்கலைங்கிறது தற்கொலை எல்லாத்துக்கும் தீர்வாயிட இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரத்துக்கா தான் அந்த குருவும் நாமமும் அந்த குரு ஸ்தானத்தில் ஹனுமான் வரார் சீதைக்கு தெரியாதா கான்பிடன்ஸ் இவ்ளோ இருக்கு ராமருக்கு தெரியாதா இருந்தாலும் ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைக்க ஒரு குரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு குரு வருவா அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஒரு புத்தகமா இருக்கலாம் ஒரு இன்சிடென்டா இருக்கலாம் முன்னாடி சொன்னது போல அந்த குருவும் அவனுடைய நாமமும் இட் வில் ஆல்வேஸ் கிவ் அஸ் ஸ்ட்ரெங்க் மோர் ஸ்ட்ரெங்க் மோர் தென் மோர் ஸ்ட்ரெங்க் அதனால யாரும் இந்த டிப்ரெஷனுங்கிற பேச்சோ இல்ல இந்த யூத நேசியாங்கிறதோ இல்ல இதுக்கு உண்டான தற்கொலைங்கிற முயற்சியோ அதுக்கெல்லாம் போகாம மேலும் 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 நம்மளை கண்டா அவனுக்கு பிடிக்கும் இவாளுக்கு பிடிக்குமா அவளுக்கு பிடிக்குமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு நம்மள பிடிக்கும் அவருக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த தேசத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் பிறரையும் வாழ வைப்போம் जय हिंद तीरवाई नो के युद्धम शिवम तीरवाई नो के समगप मदम गमरे सने समगप मदम समगप मदम गमरे सने समगप मदप सा तीरवाई नो के